ஹாய் கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டியூடு தெஃப்ட் வாரில் ரிச்சி கேரக்டரை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கேம் ப்ளே பண்ணியாச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டியூடு தெஃப்ட் வாரில் பார்த்தீங்கன்னா ரிச்சி கேரக்டரை அன்லாக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கிரில் கிட்ட பேசினோடனே கிரில் வந்து நான் ஆக்ட் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆக்டே பண்ணிடுறான். ஸோ இந்த தடவை ஆக்ட் பண்ணதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா இவ்வளோ நேரம் காத்திருந்த ரிச்சி வெளியே வரமாட்டானான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரிச்சியும் வெளியே வரப்போகிறான். பாருங்கள், இப்போ ரிச்சி கமான் வந்துட்டான்டா ரிச்சி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு இருக்க சிங்கம் எழுந்து வரப்போகுது. எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காப்ல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து ரிச்சி கேரக்டரும் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேரக்டரும் ப்ளே பண்ணி அடுத்த கேரக்டர் ஓவ பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஒரு வழியாக ஆக்ட் பண்ணியாச்சான், வேற மாதிரி. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரிச்சி கேரக்டர் வெளில வந்துடும். ஸோ ரிச்சி கேரக்டர் வெளில வந்தோடனே ஒரு மிஷின் இருக்குது, அதை முடிச்சிட்டிங்கன்னா வந்து ரிச்சி கேரக்டர் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சிக்கு ஸ்விட்ச் பண்ணுறோம். ஸோ ரிச்சிக்கு வரட்டும், என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ரிச்சிக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஓகே, இதுதான் என் நேரம், இப்போ நான் வெளியே வரேன், நான் தாண்டா ரிச்சி. ஆஹா, 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்களே, எடுத்த உடனே ஓடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தால் நமக்காக கார் வச்சு காத்திருப்பானுங்க பார்த்தா ஒரு பயலை காணும். ஓகே பரவாயில்ல, நம்ம ஓடியே தப்பிச்சிரும், நமக்கு என்ன இதெல்லாம் பழசா, ஸோ அசால்ட்டாக தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு கார் இருக்குன்னு பார்த்தா இங்கே கார் இல்லையே, மேலே வேறு இதுவும் இருக்குது. ஸோ ரிச்சியோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது. ஸோ காலத்தை நிறுத்தும் சக்தி வந்து ரிச்சிக்கிட்டே இருக்குது, அதனால தான் இவர் வந்து சாமியார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். தன்னுடைய மந்திர சக்திகளை வைத்து அவர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாரையும் நிறுத்திடுவார். ஸோ காலத்தையே வந்து நிறுத்திடுவார்னா பார்த்துக்காங்க. இருங்க, ஒரு தடவை இன்னொரு தடவை நிறுத்தி காட்டுறேன், அதை பாருங்கள். பார்த்தீங்களா, ஹெலிகாப்டரே நிறுத்திட்டார், ஹெலிகாப்டர் அதையே பார்த்திங்கன்னா நிறுத்திட்டாருன்னா சாதாரண ஆள் இல்லை. ஸோ ரிச்சி தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டேட்டை தப்பிக்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 ஸ்டார் இருக்குது, 5 ஸ்டாரை இது பண்ணுறதுக்கு இந்த கார் பத்தாது, ஏதாவது பெரிய கார் வேணும். வழியை விட்றா, நானே இப்போ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், மறுபடியும் ஒரு கொலை பண்ண வச்சிட்டிங்களா. ஓகே, கிலோ வந்துடாது, இரு, ஐயோ வண்டி வருது பா, எவ்வளோ பெரிய வண்டியை வச்சு துரத்துறான், தண்ணியில் விழுந்தியா சாவுடா சத்த பயிர். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து ஜெயிலை விட்டு வந்திருக்கேன், அதனால் ஸ்டண்ட்டு பண்ணலாம், எப்படி ஒரு சின்ன ஸ்டண்ட்டை பண்ணுவோம், அவ்வளோதான் வேற லெவல், அப்படியே போடு. ஆஹா, பெரட்டர் போட்டுச்சே. ஓகே, வந்த உடனே காரை கரப்பாக பிடிச்ச மாதிரி கவுத்தாச்சு. ஸோ கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது, பஸ்ஸு ஓட்டியும் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பஸ்ஸு ஓட்டினதே கிடையாது, அதனால் பஸ்ஸை ஓட்டி பார்ப்போமா, அதுக்கு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி பிடிக்கணுமே, இதுக்கும் நம்ம மந்திர சக்தி யூஸ் பண்ணுவோம். எடு நம்ம செல்ஃபோன் பாபாவை, செல்ஃபோன் பாபா கமான், டியூடு போல்ட் என்று அழிக்கப்படும், டியூடு போல்ட்டை அடித்து விடுவோம். ஸோ டியூடு போல்ட்டுன்றது பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுறதுக்கான ஒரு சீட்டு. ஸோ ஆல்ரெடி சீட் கோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்திர சக்தி மூலயமா வேகமாக ஓடுறோம், முயல் மந்திரக்கள் சக்திடா, டடன். ஓகே, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்தாச்சா, வேறு அம்பளவில். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸையும் ஆர்டிஏ போட்டாச்சு, பஸ்ஸில் போய் இன்றைக்கி பஸ்ஸை பண்ணுறோம். ஓகே, ஓர வழியில் பாருங்கள், முன்னாடி பாருங்களேன், யாரா நீங்களாம், வழியே விடுங்கடா, எவ்வளோ பெரிய ஜெயில் கேதி வந்துட்டுருக்க வெளியே, ஒரு மரியாதை இல்லை, பஸ் ஓட்டிகிட்ருக்க நீ, பஸ்ஸெலாம் ஸ்ட்ரைக்கடா இன்றைக்கி, எல்லாத்தையும் அந்த சைடு ஓட்டுறா. இன்னும் இந்த ஹெலிகாப்டர் பையன் துரத்திக்கிட்டு தான் இருக்கானோ நம்மளே, நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் பையன் எங்கே சொல்கிறான்னு தெரியலையே, ஒரு வேளை பஞ்சர் பண்ண பார்க்குறானோ. இருந்தாலும் சுற்றி திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாச்சு, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சலப்பிட வேண்டிதான். இங்கே தாங்க என்னை வச்சு செஞ்சாங்க, இத்தனை நாளாக போட்டு அடித்தாங்கல்ல, அடித்ததும் இல்லாமல் முன்னாடி பாருங்கள், முன்வாசல் நின்று ஆட்டமாக பாட்டமான ஆடிட்டுருக்கீங்க, இவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்தாடா இந்தாங்கடா வாங்கிக்கடா, அடுத்து யார் முன்னாடி நீயும், அவனுக்கு பாதுகாப்பு, டான்ஸ் ஆடுறவனுக்கு எதுக்குடா பாதுகாப்பு. ஓகே, இவனையும் முடிச்சு விட்டாச்சு. ஆஹா, சுட்டானா என்ன? ஆமாம், சுட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஏன்டா இப்படி சுடுறீங்க, இது தெரிஞ்சுருந்தா நான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டக்கெட்டுங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். டியூடு போல்ட்டு போட்டது மந்திர சக்தி, முயல் மந்திரங்கள் முந்தைய முயல் மந்திரங்கள் தாயா, என்ன சக்தியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எஸ்கேப் ஆகலை. ஸோ எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும், அதனால் பார்த்திங்கன்னா நான் டக்கு டக்குன்னு ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணி ரிச்சியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம், ஏன்னா ரிச்சிக்கு தனியாக வீடு இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம், வாங்க போவோம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியாக மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா போலீஸ் கேஸையும் தாண்டி இப்போ நமக்கு எந்த போலீஸ் கேஸும் இல்லை, ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு வேலை இருக்குது. என்னை காப்பாற்ற இவ்வளோ நேரமானதுக்கு காரணமான அந்த கிருளை நான் சும்மா விட போகிறது இல்லை. எங்கடா இருக்க கிருளை வெளியே வரா, ஒய்யால ஒரு ஏற்று ஏற்று இல்லாமான்னு இருக்குது எனக்கு. பாருங்கள், எவ்வளோ நாள் ஆகிட்டான், இத்தனை நாளாக என்னை வீட்டில் வச்சு போனோம், லாக்கப்பில் வச்சு சாத்து சாத்திட்டு இருந்தீங்க, நீ ஜாலியாக இங்கே ரெண்டு பேரும் பின்னாடி ஆடை வச்சுக்கிட்டு முன்னாடி சேர் போட்டு உக்காந்தா பார்த்துட்ருக்க, லூசு பயலே. ஓகே, ரக்கராட்டினம் இருக்குது, ஐ சூப்பர். ஓகே, நம்ம ரக்கராட்டினம் விளையாடலாமா பேசாமல்,
போய் ரங்கநாட்டனை விளையாடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ ரங்கநாட்டை விளையாடி தான் ஆகிறோம். ஏன்னா நம்ம வந்து அப்பயும் வந்து சாமியார் ஆடுறதுக்காக ஜெயிலுக்கு போனாலும் நம்ம மனசு குழந்தை மனசு தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரங்கநாட்டனை எனக்கு ஆடின போல் இருக்குது. என்னை போட்டுக்க இன்னும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு கேஸ் ரிமூவ் பண்ணல போல். ரிமூவ் பண்ணலையா இல்லை நான் எங்கேயாவது போய் கேஸ் வாங்கிட்டேனான்னு தெரில. ஓகே, சைங்கன்னு சுற்றுதே ரங்கநாட்டனம் வேறு லெவலு. யாராவன் ரங்கநாட்டன் பக்கத்தில் பாம் வச்சது? ஏன்டா நான் வர இடம்லாம் எனக்கு ஆப்படிப்பீங்களாடா? ஓகே, போலீஸ்கார வண்டான் நினைக்கிற இறங்கிடுவோம். ஆஹா, போலீஸ்கார துரத்துறாங்க. திருப்பி போயிட்டு இப்படி போகிற மாதிரி போயிட்டு திருப்ப அப்படியே போய் ஆஹா ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டாமா? இல்லையே, ஹெலிகாப்டர் உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து டாக்ஸியில் போவோம். டாக்ஸி டாக்ஸி நிறுத்துறா, டாக்ஸி டாக்ஸி நிறுத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்மளே ஏறி கிளம்பிடுவோம். ஓகே, நமக்கு நம்ம தாங்க டாக்ஸி டிரைவர் எல்லாமே, அதனால் நம்மளே ஓட்டி போயிடலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டி. ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ ஓகே, ஆ வண்டி இப்படி தான் ஓட்டணுமா? சரி, சீக்கிரமாக போய் லைசன்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போயிட்டு மாறு வருஷத்துலேயே கொஞ்ச நாள் தெரிஞ்சால் தான் தப்பிக்க முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக ஓய் ஆகா அருமையான காராக இருக்கே, இந்த காரை தூக்கிட்டு போக வேண்டியதான், அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் இந்த காரை வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சியோட வீட்டுக்கு போனோம். ரிச்சியோட வீடு எங்கே இருக்குது? ரிச்சியோட வீடு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வீடை வச்சுக்கிட்டா நம்ம இத்தனை நாள் கொள்ளையும் கொள்ளையுமா படிச்சுட்டு இருந்தோம். ஓகே, அதான் கரெக்டு. இந்த ஏன்னா போலீஸ் மாமியார் வீட்டு போயிட்டு வரது கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ஈஸியாக இருக்கும் இப்படி இருந்தால் பக்கத்துலேயே இருந்தால். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் என்னோடய வீடு, இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இந்த வீட்டில் தான் எல்லா கொள்ளையடித்த படத்தையும் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாகவே பக்கத்தெருவில் வந்து மடக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதே கெட்டப்பில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா வந்து மீசையை தாடியை வச்சா நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் வந்து ஆயிர காலத்து டெக்னிக்கு. ஸோ தமிழ் படம் எல்லாம் பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரியும். இருங்க, பகலாக்கிடுவோம், பகலே வா அப்படின்ட்டு மந்திரம் போட்டு பகலாக்கியாச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு செல்ஃபியை போட்டுப்போம், செல்ஃபியை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து ட்விட்டரில் அனுப்பிச்சி விட்ருவோமா? வேணாம், மாட்டி போட்டு நினைக்கிறேன். அதனால் வேறு அக்கௌண்ட்டில் போட்டு இதுதான் என்னோடய மச்சான் வீடு அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சா பயப்பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. போடை 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 கும்மா குத்து போடை, அப்படியே போடை இப்படி போடை, ஆ அப்படியே அட்டி 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 டிட்டா டக் டிட்டா டக் திட்டுக்கு ரத்து ரத்து. இந்த மாரி படத்தில் வர பாட்டுக்கு ஆடுற மாதிரி ஆடுறாங்க எல்லோரும். இவர் பற்றியா சைடில்? ஆ உனக்கு மட்டும் ஜூம் போகிறேன்டா ஜூமு. ஆ ஓகே ஓகே, ஆ எல்லோரும் கொஞ்சம் ஜித்தா ஏ ஜித்தா ஏ ஜித்தா ஏ ஜித்தா அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, நல்லா ஆட்ட பாட்டோன்னு என்ஜாய் பண்ணுங்கடா. ஒரு வழியாக அண்ணன் வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெரிய பெரிய கொள்ளைகள்லாம் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ரிச்சி அன்லாக் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக போட்டிருக்க பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வரிசையாக இந்த ஸ்டோரி கேமோட பார்ட் வந்து அப்படியே போட்டுட்ருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து ரிச்சி அன்லாக் பண்ண முடியும். ஓகே, ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இப்போ வந்து வேறு யாரையா போய் வம்புழுப்போம். பக்கத்தில் தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் எதாவது வம்புழுப்போமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து ஜெயில் டூர் நான் பண்ணவே இல்லை. ஸோ அவன் என்னென்ன டூரோ பண்ணுறான், நம்ம வந்து ஜெயில் டூர் இத்தனை வருஷம் இருந்திருக்கோம், ஜெயில் டூர் பண்ணாமல் இருப்போமா? போய் ஒரு ஜெயில் டூரை போட்டு வருவோம், இருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம ஜெயிலு. ஸோ இந்த ஜெயிலில் பார்த்திங்கன்னா வாசல்லே பாருங்கள், ஹெலிகாப்டர்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க. இருங்க, நான் உள்ளே போய் காட்டுறேன். ஓகே நண்பர்களே, மேலே பாருங்கள், நம்ம இது வரும். ஸோ நம்ம ஜெயிலே வந்து நம்ம இங்கே தான் கம்பி அணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கம்பியை அறுத்து கடைசியில் தான் நம்ம ஓடி வந்திருக்கோம். ஸோ இருங்க, உள்ளே போக முடியல. இருங்க இருங்க, உள்ளே போக முடியுதான்னு பார்க்குவோம். ஆ உள்ளே போயாச்சு. ஸோ இதுதான் நம்ம ஜெயிலில் இருந்த இடம். ஸோ ஒரு இது கேமராவில் காட்டுறேன், இருங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிலில் ஒய்யாரமாக படுத்து தூங்கிட்டு எந்நேரமும் எப்படா வெளியே வருவோம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ரெண்டு தலைகாணி போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அருமையான இடம் தான், இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து சரியாக சாப்பாடு போட மாட்டாங்க. ஸோ இருக்கிறதே ரெண்டு கைதி தான். இன்னொரு கைதி பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் அந்த சைடு இருக்கார் பாருங்கள், அவர் தான். அவர் எதுக்கு தான் இருக்காருன்னு தெரியல, கையில் ஒரு இது வேறு வச்சுருக்காரு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கைதி இருக்கார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டு போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டின காரணத்தினால அந்த ஹெலிகாப்டரே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் டெரரான இடம் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் மீசியும் தாடியும் வச்சிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அடையாளம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளா பாருங்கள், இந்த போலீஸ்காரரை போய் நம்ம இப்போ வம்புழுப்போம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரே ஒரு போலீஸ்காரர் தான் இருக்காங்க. ஸோ இந்த பயிலையும் வந்து நம்ம வம்புழுப்போம். போட ஏய் என்னடா டே, கையில் ஏகே வச்சுக்கிட்டு ஓடுறானா பார்த்துக்கங்க. என்ன மனுஷன், சரி பரவாயில்ல, ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அடி போயிருங்க. மந்திர சக்தியே இப்போ பாடுறா, திருப்ப வந்துட்டேனா? இரு, எங்கே ஓடுற, எங்கேயும் ஓட முடியாது. இரு இந்த வாரம் பாரு, திருப்ப
கரெக்டாக வந்து பொசிஷனில் நிற்கிறீங்களே. உண்டாங்க ரெண்டு ஷாட் வாங்கிக்க, போடு போடு. என்ன திருப்பி திருப்பி வரான்ட்டு பயப்பட்டு ஓடாதரா, நில்லு நில்லு. இதோ வா இப்போ பாரு, பாட்டு கேட்குறியா? சங்கீத சோரங்கள் ஏழே கடைக்கா இன்னும் இருக்கா, ஓடு ஓடு ஓடு, அப்படியே ஓடுற தண்ணி வழியா. அவன் என்ன தண்ணியில் நடக்கிற வித்தெல்லாம் கற்று வச்சுருக்கான், வேறு லெவலில் இருப்பான் போல. ஓகே கைஸ், இந்த கேம்ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து கேம்ப்ளே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் லவ் சஞ்சய் கேமிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய்.